வணக்கம். இந்த வீடியோவில் அதி அற்புத கலையான ரெய்கியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரெய்கி அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டில் தோன்றிய ஒரு கலை. இதை அறிமுகப்படுத்தினவர் மிக்காவோ உஷை. 1920களில் அறிமுகப்படுத்தி இதை பல பேருக்கு ஆன்மீக ரீதியாகவும் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டும் இருந்தார். அதில் சுஜிரோ ஹயாசி அப்படின்ற அவருடைய மாணவர் இதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்ளை பண்ணி எல்லாருக்கும் குணமாகிறத பார்த்துட்டு அப்புறம் ஒரு டோக்கியோவில் ஒரு கிளினிக்கே வச்சுருந்தார். சரி, இது போய் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இந்த ரெய்கியை டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஹவாயோ ஹிராமி அப்படின்ற ஒரு ஜப்பானிய பெண், அதாவது அவங்க வந்து அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்க, ஒரு வெக்கேஷனுக்காக அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இதை ஹயாசி மூலமாக, அதாவது ரெய்கி ட்ரீட்மெண்ட் மூலமாக முழுமையாக குணமானதுக்கப்புறம் அந்த கலையை கற்றுக்கிட்டு அமெரிக்கா போய் அதை வந்து அங்கே சொல்லி கொடுத்து உலகம் முழுசும் பரவ ஆரம்பிச்சது. இப்படி தான் இதோட ஹிஸ்ட்ரி, உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது. சரிங்களா? சரி, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரெய்கி அப்படின்னா மீனிங் என்ன? ரே அப்படின்னா பிரபஞ்சம், கீனா ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றல் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதாவது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, நம்மளோட குடும்ப மகிழ்ச்சிக்கு, இது மாதிரி அதை பல வகைகளில் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ரெய்கி ஆற்றல் நம்ம உடம்பில் கிடைக்கும்போது நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல், பியூர் பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, மன அமைதி, அது மட்டும் இல்லாமல் குடும்ப அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். செல்வம், நம்ம போகிற இடத்துலலாம் மரியாதை. ஏன்னா நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் உடம்பில் கூட கூட என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆரா டெவலப் ஆகுது. ஆரா அப்படிங்கிறது நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு, அதாவது நம்ம உடம்பை சுற்றி 5 லேயர் இருக்கும் இல்லைங்களா, அதில் நம்மளோட மைண்ட் பாடியும் ப்ரானிக் பாடியும் நல்லா டெவலப் ஆகி எனர்ஜி ஃபீல்டு நல்லா பெருசாகிறதுனால நம்ம ஆரா நல்லா டெவலப் ஆகியிருக்கும். இந்த ஆரா யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அவங்க கிட்ட வர முடியும், நெகட்டிவ் எனர்ஜி எப்பவுமே வராது. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் எடுத்துக்கோங்க, ஏசு, புத்தர், வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள், இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இதில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரி அவங்க வந்து நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்து ஆறா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பல கிலோமீட்டருக்கு இருக்கும். சரிங்களா? புத்தர்கெலாம் 11 மைல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நிறைய கூட கூட நம்மளோட ஆறா டெவலப் ஆகுது. ஸோ ரெய்கி ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஆற்றலை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது? முறையாக தீட்சை வாங்கினவங்க கிட்ட இந்த சிம்பிள்ஸ் நம்ம அப்ளை பண்ணி, அதாவது சிம்பிள்ஸ்னால் மந்திரங்கள்னு சொல்லலாம். இப்போ ஹிந்துவிசியமில் வந்து நமக்கு ஓம் ஸ்வஸ்திக் இருக்கிற மாதிரி, கிறிஸ்டியானிட்டியில் சிலுவை இருக்கிற மாதிரி, நம்ம ஜப்பான் மொழியில் சில மந்திரங்கள் இருக்குது, அதை குறியீடுகள் மூலமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் ரெய்கி குறியீடுகள். அதை தீட்சை வாங்கினவங்க கிட்ட, ரெய்கி தீட்சை வாங்கினவங்க கிட்ட நம்ம போய் அதை நம்ம உடம்புக்கு தேவையான மாதிரி பிராண உடல் அப்ளை பண்ணும்போது பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு தேவையான மாதிரி ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே ரெய்கி எனர்ஜி கொடுத்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்மளோட பிரபஞ்ச ஆற்றல் உடம்புல அதிகமாகி பிராண ஆற்றல் அதிகமாகும். அதாவது வைட்டல் ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாகும் போது என்னாகும்? உடம்புல கழிவுகள் தங்காது, ஆரோக்கியம் எப்பவும் நம்மக்கிட்டேயே இருக்கும். இது மாதிரி பல நன்மைகள் இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இதில் நம்ம எப்படி அந்த ஆற்றலை ஒரு சிலர் தீட்சை வாங்கினவங்க கிட்ட ரிசீவ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, மேலும் அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.